Hello viewers, welcome to Spicy Indian Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் பூந்தி லட்டு செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க, அதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து யார் வேணா பண்ணலாம், ரொம்ப ஈஸியா செய்யலாம். நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டான லட்டு நீங்களும் செய்யலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட ரெசிபியை டீட்டெயிலாக தமிழில் படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி படித்து பாருங்க. ஃபஸ்ட்டு பூந்தி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 சிட்டிக குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், 1 சிட்டிக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. குக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்க்கணும், அப்பதான் வந்து பூந்தி நல்லா முத்து முத்தா வரும், இல்லைன்னா சப்பையா வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க நிறைய தண்ணி ஊத்திட்டீங்கன்னா மாவு கட்டி கட்டி ஆயிடும், அந்த கட்டியை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா கலக்கிக்கலாம். இதுல பாருங்க, கொஞ்சம் கூட கட்டியே இல்லை, நல்ல ஸ்மூத்தா இருக்கு. இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவுக்கெல்லாம் கலக்குவோம்ல, அதை விடவே கொஞ்சம் தின்னா கலந்துக்கோங்க. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா பூந்தியும் ரொம்ப திக்கா இருக்கும், அப்ப லட்டு அழுத்தமா இருக்கும். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா அப்ப நீங்க எண்ணெயில போட்டோன்னவே பூந்தி கரைச்சு போயிடும். அதனால கரெக்டா கலக்கிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. அடுத்ததா ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். மிதமான சூட்டை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, மீடியம் ஹை ஹீட்ல இருக்கணும் எண்ணெய். கரண்டியில கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊத்திக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா முத்து முத்தா விழுது. உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா வீட்டில் இருக்க ஜல்லி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம், அரி கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கரண்டி மாவு போட்டுக்கோங்க. இது மாதிரி லைட்டா தேய்ச்சி விட்டுருங்க. பூந்தி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 20-30 செகண்ட்லயே நல்லா வெந்துடும். நீங்க அதிக நேரம் வேக வச்சீங்கன்னா அப்புறம் காரா பூந்தி மாதிரி மொறுமொறுன்னு ஆயிடும். இல்லைன்னா சீக்கிரமா எடுத்துட்டீங்க, இல்லாட்டி கம்மியா இருந்ததுன்னா உள்ளெல்லாம் மாவா இருக்கும். அதனால மீடியம் ஹை ஹீட்ல வச்சு ஒரு 20-30 செகண்ட் வேக வச்சுக்கோங்க. பாருங்க பூந்தி நல்ல அழகான ஷேப்ல வந்திருக்கு. பபுள் சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு, நம்ம எண்ணெயில இருந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு கிச்சன் பேப்பர்ல வச்சிருங்க, எண்ணெயெல்லாம் சுத்தமா இழுத்துரும். அது நம்ம அடுத்த ஈடு போடுறதுக்கு முன்னாடி கரண்டியை இது மாதிரி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு கொஞ்சம் கூட ஈரல்லாம நல்லா தொடச்சிருங்க. இப்போ அடுத்த இடு மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டு காட்டுறேன் பாருங்க. மாவு ஊத்திட்டு இந்த மாதிரி லேசா தேய்ச்சி விடுங்க, இல்லைன்னா டேப் பண்ணுங்க. அப்பதான் எல்லா மாவும் நல்லா முத்து முத்தா கீழே விழும். இப்போ இதையும் எடுத்து ஒரு கிச்சன் பேப்பர்ல வச்சிடலாம். பூந்தி பாருங்க சின்ன சின்னதா முத்து முத்தா ரொம்ப அழகா இருக்கு. அடுத்ததா நம்ம சக்கரை பாகு பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1.5 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், 1 கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப தொட்டு பார்க்கலாம் பாருங்க, 2 விரலுக்கு நடுவுல இது மாதிரி 1 கம்பி வரணும், அப்ப சக்கரப்பாகு பதம் சரியா இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூந்திய சக்கரபாக்குல சேர்த்துடலாம். இப்ப அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம பூந்தியெல்லாம் சேர்த்து கலந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். எல்லா பூந்தியும் சேர்த்தாச்சு. இதை மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு இந்த பூந்தியிலிருந்து ஒரு கப் எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். இதை வந்து நைஸா அரைக்க கூடாது, லேசா இடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததா ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை சின்ன சின்னதா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10-15 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இத நம்ம கலந்து வச்சிருக்க பூந்தி கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல பூந்தி, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஹோட்டல்ல கல்யாண வீட்டுல எல்லாம் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் உலக்க வச்சு இடிப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட உலக்க இல்ல, அதனால நம்ம மிக்சியில அரைச்சு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆறுனா லட்டு பிடிக்க முடியாது. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க விருப்பப்பட்ட சைஸ்ல பிடிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன அளவுல 20-25 லட்டு வரைக்கும் கிடைக்கும். அதாவது ஒரு கப்புக்கு 12 லட்டு கிடைக்கும். நம்மளோட பூந்தி லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்பைசி இந்தியன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.